ஹை ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபில்டர் தமிழ் மற்ற வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டெலிகிராமில் சில சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி இருக்கு பாருங்க. ஸோ இது என் ஃப்ரெண்டோட சேனல் தான், அதனால தான் எடுத்திருக்கேன், அவன்கிட்ட கேட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் அமெரிக்கா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே அந்தந்த மூவிஸ் வருது. மூவிஸ் சேனல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லா சேனலையும் பார்த்துருப்பீங்க. ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வேறு ஒரு சேனலுக்கு கொண்டு போகும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுது. ஸோ இது மேக்ஸிமம் இது டெலிகிராமோட பேசிக் ஃபீச்சர் தான், பட் இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் வந்து இந்த வீடியோ எதுக்கு எடுத்துருக்கேன்னா, தெரியாதவங்களுக்கும் ப்ளஸ் இது மேக்ஸிமம் தெரியாதவங்க யாருன்னா டெலிகிராமோட நியூ யூஸராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணோடனே காப்பி பண்ணுறது, அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவில் சொல்கிறேன், நிறையா சொல்ல போகிறேன். ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் இந்த குட்டி வீடியோவில், பேசிக் ஃபீச்சர்ஸ் எப்படி அப்படின்னு சொல்ல போகிறோம். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் எப்போதும் வாரம் வாரம் சண்டே சண்டே டெலிகிராம் டெக்ஸ்ட் போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டிஸ்கஷன் குரூப்பில் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது அதில் போட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் சொன்னாலே போதும், நான் புது போட் அனுப்பிடுவேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மூவிஸ் அப்படின்னு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் சேனலை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சேனலில் வந்து நான் ஜஸ்ட் ட்ரையலுக்கு தான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இதில் வந்து அயன்மேன் அப்படின்னு போடுறேன். ஸோ அயன்மேன் போட்டுட்டு இப்படி பண்ணுறேன், இல்லாட்டி கிளிக் டு ஜாயின், கிளிக் டு ஜாயின் அப்படின்னு போடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண டெக்ஸ்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி வந்து ஒரு லிங்க் டெக்ஸ்ட்டாக மாற்றேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து ஒரு கிளிக் தொட்டோடனே வந்து ஒரு சேனலுக்கு போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து அது நீங்கள் எதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு நோட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ அயன்மேன் அதில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த இது இருக்குது. ஸோ இந்த அயன்மேன், ஸோ இந்த அயன்மேன் வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் கிளிக் பண்ணுங்கள், சும்மா கிளிக் பண்ணுங்கள். அந்த அயன்மேன் பக்கத்தில் கிளிக் பண்ணதுக்கு அடுத்து இந்த பக்கம் காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க்கு காப்பி ஆயிரும். ஸோ இப்போ வந்து பழையபடி உங்களோட அந்த உங்கள் சேனல் போயிட்டு, ஸோ இந்த அயன்மேன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இந்த பென்சில் ஐக்கான், ஸோ இல்லாட்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதில் அயன்மேன் போட்டிங்க அப்படின்னாலே வழக்கமாக போடுற மாதிரி போடலாம். பட் நான் வந்து அப்படியே போடுறேன், ரெண்டுத்துக்கும் ஒரே மெத்தட் தான். ஸோ இதில் வந்து அப்படி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன்மேனை ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கு அடுத்து இதில் கட் காப்பி பேஸ்ட் கிளிக் போர்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து இந்த 3 dot கிளிக் பண்ணிட்டு இதில் இவ்வளோ இது இருக்கும். ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் லிங்க் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் லிங்க்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அயன்மேனில் போய் என் ஃப்ரெண்டோட சேனலில். ஸோ அதை வந்து காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணி டிக் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ இது வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது உங்களால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அயன்மேன் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இந்த அயன்மேன் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், டேரெக்டாக என் ஃப்ரெண்டோட சேனலுக்கு ரீடைரக்ட் ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு இதாட்ட சேனல் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த சேனலை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த கிளிக் டு ஜாயினில் வந்து பென்சில் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். அதேபடி தான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் உங்களுக்கு சில பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நான் கிளிக் டு ஜாயின், ஸோ அதை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரியேட் லிங்க் அதேபடி கொடுத்துக்கிறேன், அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ங்கிறது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாயின்ங்கிறது மட்டும் வந்து ப்ளூ கலரில் மாறி இருக்கும், நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தான். இது நீங்கள் வேறு சேனல்லேருந்து எடுத்துக்கலாம், உங்கள் சொந்த சேனல்லேருந்து எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது ஒரு இது, ஏன்னா இப்போ நிறையா டெலிகிராம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு ஜாயின் வேறு ஒரு சேனல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு கிளிக் டு ஜாயின் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்களும் அவங்க சேனல் தான் நினச்சி ஜாயின் பண்ணுவீங்க, வேறு சேனலுக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கானது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓப்பன் காப்பி தான் காமிக்கு. பட் ஸோ இப்போ நீங்கள் சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக போட்டிருப்பாங்க, போட்டுட்டு அதில் ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணணும். அது எப்படி காப்பி பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இதில் காப்பின்னு இருக்கும். பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ பெரியது போட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நம்பரை மட்டும் காப்பி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா, ஸோ இந்த அவங்க வந்து ப்ராக்கெட்டில் இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா ப்ராக்கெட்டில் வந்து அவங்க கிளிக் டு காப்பி அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது எதுக்கு போகிறாங்க, அது எப்படி போட. இப்போ நான் கிளிக் டு காப்பி அப்படின்னு போடுறேன், இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸை வந்து கிளிக் டு காப்பி அப்படின்னு போடுறேன்.
ஸோ கிளிக் டு காப்பி அப்படின்னு போட்டது கிடைத்து. இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் இல்லை. ஸோ சில சேனல்ஸில் அப்படி பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணுறாங்க, இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸை தொட்டோன்னே எனக்கு காப்பி ஆகலை. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அதே மாதிரி பென்சில் ஐக்கான். ஸோ இதில் இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நான் இப்படி எடுத்துகிட்டு, இந்த த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ மோனோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மோனோ அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த மோனோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கடுத்து இதோட ஃபாண்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் தோடுறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே எனக்கு காப்பி ஆகிடுச்சு டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் காப்பி டு கிளிப் போட்னு காமிச்சிருச்சு. ஸோ அந்த கிளிப் டு காப்பி இருந்தால் மட்டும் தான் இல்லை, இல்லைனாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சொல்கிறேன், பார்க்குறவங்க சேனலை பார்த்ததுக்கு எடுத்து, ஓ கிளிக் டு காப்பி கொடுத்துக்கலாமா, அந்த இதெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு உங்கள் சேனலில் ஜாயின் பண்ணவும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது எந்த டெக்ஸ்ட்னால் நீங்கள் எதனாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அதே அயன்மேனே போடுறேன். ஸோ போட்டதுக்கு அடுத்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போடுறதுக்கு முன்னாடியே இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பட் நான் சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் ஃபீச்சர். ஸோ இது ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு. இப்போ இவ்வளோ ஒரு பெரிய இதே மாதிரி தான், ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணுறது அண்டர்லைன் பண்ணதுக்கு தான். ஸோ அதே இது வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைக் த்ரோ. ஸோ இதுவும் ஹைலைட் மாதிரி தான் இப்படி. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ டார்க் மோட் வச்சுருக்கவங்களாம் அவ்வளோவா இதை பார்க்க மாட்டாங்க, இந்த அண்டர்லைன் போட்டுருக்கிறதுலாம். ஸோ வந்து இந்த கட் பண்ணுறது ஸ்ட்ரைக் பண்ணுறதுலாம் வந்து அதிகமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே டெலகிராம் நியூ யூசர்ஸ்க்கு பேசிக்காக இருக்கிற திங்ஸ் தான். ஸோ பேசிக்காக இருக்கிறது தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது எழுதுகிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பைடர்மேன் அப்படின்னு போடுறேன். ஸோ ஜஸ்ட்டு காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட்டாலிக் அப்படின்னா உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இட்டாலிக் மாதிரி எழுதுறது. ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ போல்டாக மாற்றுறது, ஸோ போல்ட் லெட்டர், ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டை மாற்றுறது இருக்குது. மொத்தமாக ரெண்டு ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெகுலர். ஸோ ரெகுலர்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அது அப்படியே பழையபடியே இருக்கட்டு, ஒன்றும் இருக்காது, சிம்பிளாக பழையபடி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டு அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான், இதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது ஃபுல்லாகவே பேசிக்காக உள்ளவங்களுக்கு தான், இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா இந்த ஃபைல் ஃபார்வர்ட் மெசேஜ், ஸோ இந்த டேக் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இல்லாட்டி உங்கள் தம்ப்நெயில் எப்படி மாற்றுறது, ஸோ அது எல்லாமே வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனலில் வாரத்துக்கு ஒரு டெலகிராம் சீரிஸ் போடுவோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சேனல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது வெறும் பேசிக் டெலகிராம் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து இதோட நிறைய நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம், பட் இது எதுக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ புது யூசர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டு டெலகிராம் சேனல் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நம்ம பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கற்றுப்பாங்க டெலகிராமில். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.